வணக்கம் நேர்களே, இந்த காலை வேளையிலே நேரும் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பிரசன்ன ஜோதிடர் திரு ஏ முத்துக்குமார் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. கஜானனம் பூதகணாதி செய்விதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமா சுகம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். எல்லாம் உள்ள அந்த விநாயகனுடைய பொற்பாதங்களும் மற்றும் சிவனுடைய பொற்பாதங்கள் மற்றும் பெருமாளுடைய பொற்பாதங்கள் இந்த எல்லையில் இருக்கிற அனைத்து காவல் தெய்வங்கள் என் தாய் தந்தை என் குருநாதருடைய பொற்பாதங்களை வேண்டிட்டு இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா பிரசன முறையில் ஜாதகத்தை கணித்து சொல்லும் ஒரு நிகழ்ச்சி. இன்றைய நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு செய்கிறதும் ஸ்ரீராமஜெயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 108 டைம் 108 டைம் எழுத ஆரம்பிப்பாங்களே, அது மாதிரி எழுத ஆரம்பிக்கிறது இன்றைக்கி அற்புதமான நாள். தொடர்ந்து பேசுவோம். அடுத்தது என்னான்ட்டு. ஓகே சார். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. எல்லா விஷயத்துக்குமே வந்து பரிகாரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரிகாரம் வந்து எல்லாத்துக்குமே சாத்தியமாகுமா? பரிகாரம் என்றால் என்ன? கண்டிப்பா பரிகாரம் அப்படிங்கிறதுமா பொதுவாக வந்து ஒரு மனிதன் வந்து கர்ம வினைப்படி பிறக்கிறான் அப்படிங்கிறது தான் வந்து மெயினான சப்ஜெக்ட். கர்ம வினைனா என்ன? போன ஜென்மத்தில் செய்கிற பாவங்கள் நல்லது கெட்டது அப்படின்ட்டு. உடலால் செய்த கர்ம வினைகள் பாவங்கள் உடலாலையும் பேச்சால் செய்த, அதாவது ஒருத்தவங்கள் வாக்கு சொல்லி ஒருத்தவங்களை திட்டி சொல்லப்படுற ஒரு பாவங்கள் வந்து அதே பேச்சாலையும், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மனதால் பாதிக்கப்பட்டு ஒருத்தவங்களை பாதிக்கப்பட வச்ச விஷயங்கள் மனதாலும் அவர் கண்டிப்பாலுமே பாதிக்கப்பட்டே ஆகணும் இந்த ஜென்மத்தில். ஸோ அது மாதிரி இருக்க வேண்டிய இடத்துல நம்மளுடைய பரிகாரம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து எடுத்தோடனே சரி பண்ணிடுமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பரிகாரம்ங்கிறது தன்னை தெய்வத்தோடைய அர்ப்பணித்து நம்மளை வருத்திக்கிட்டு இல்லைன்னா வந்து தெய்வத்தோடைய பாதம் பணிஞ்சு நம்மளே நமக்காகவே செய்கிற ஒரு பரிகாரம் தான் கண்டிப்பாலுமே நல்லபடியாக இருக்கும். நமக்காக போயிட்டு அம்மா விளக்கு போடுறதும் நமக்காக வந்து பார்த்திங்கன்னா அப்பாவை வந்துட்டு மொட்டை அடிக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. நம்மளுடைய ரொம்ப கெட்ட நேரம் இருக்குது அப்படின்னா நம்ம தெய்வத்தை தேடி போகிறது மட்டும்தான் இருக்கும். பரிகாரங்கள் வித்தியாச முறைகள் இருக்குது, ஆனால் எல்லாமே ஒரே குறிக்கோள் தான். என்ன அப்படின்னா டெடிகேட் பண்ண வைக்கிறது அந்த தெய்வத்தோட. உதாரணத்துக்கு 48 நாள் வந்து நீ இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து 48 நாளுங்கிறது ஒரு மண்டலம். 48 நாள் வந்து ஒருத்தர் கண்டினியூஸாக ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது அப்படியே அடாப்ட் ஆகிடும். அதனால அதை செய்ய சொல்றதுக்கு. ஓகே சார், நம்ம ஷோட முதல் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்காக கேட்கணும்மா. என் பொண்ணோட பேர் கீர்த்தனி. சரிங்கம்மா. அவளுக்கு ராசி வந்து ரிஷப ராசி. அம்மா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அம்மா ஒரு நிமிஷம்மா, நீங்க எந்த இதுமே சொல்ல வேண்டாம். ஜஸ்ட் 48க்குள்ள ஒரு நம்பர் மட்டும் சொல்லுங்கம்மா. சரி சார், 36ங்க சார். 36ங்க. ஓகே ஓகே ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. அம்மா, இப்போ உங்களுடைய ஃபஸ்ட் எடுத்தோன்னா உங்களுடைய குலதெய்வத்தை பற்றி ஃபஸ்ட்டு பேசணுங்கம்மா. உங்களுக்கு குலதெய்வங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வம், கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு புத்து இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, நாகம் பாம்பு புத்து இந்த மாதிரி நாகம் வந்து தலையில் இருக்கிற மாதிரி அந்த சார்ந்த சாமி தான் உங்களுக்கு குலதெய்வமாக வரணுங்கிற அமைப்பு இருக்குது. நீரோடைக்கு பக்கத்தில் உங்களுடைய குலதெய்வம் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுமா. அதே மாதிரி மதுரை வீரன் கற்பனசாமி இதெல்லாம் இருக்கணுங்கிற அமைப்பு இருக்குது. உங்கள் சாமி என்னம்மா? பாம்பு சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் என்ன இருக்கு? தலையில பாம்பு இருக்கிற மாதிரி. ஒண்ணு, அடுத்த விஷயம், உங்க வீட்டுக்கு ஆண்களுக்கு சரியில்லைம்மா அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஆண் வாரிசு இந்த மாதிரி பிரச்சனைகள், உங்களோட வீட்டுக்காரங்க மாமனார் இந்த மாதிரி இதுல கொஞ்சம் குறைகள் இருக்கணும், பூர்வீகத்தை விட்டு வெளியில வரணும் அப்படிங்கிற அமைப்பு. ரெண்டு பேருமே இல்லைங்க சார். ஆமா, அது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. இது எதனால காரணம் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்துக்கு பயங்கரமான தோஷங்கள் இருக்கனால குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, நல்லது நடக்கும். உங்களுடைய பெண்ணுக்கு தோஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாங்கலி தோஷம் இருக்கிறதுனால இரண்டாவது திருமணம் தான் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கனால ஃபர்ஸ்ட் தாலியை வந்து கோயிலுக்கு போறேன்னு வேண்டிக்கிட்டோம். அவங்கள வந்து கொஞ்சம் பூர்வீகத்தை விட்டு தள்ளி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, நல்லா இருப்பாங்க. இப்ப சொல்லுங்க அவங்களோட கேள்வி என்னம்மா? அவசரப்படுறாதீங்க, கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம், முடிந்தால் இனி நேர்ல வந்து சந்திங்க, ஃபுல்லா டீப்பா பாப்போம், சரிங்களா? நன்றிமா. அழைத்ததற்கு நன்றி. பிரசன்னத்தின் மூலமா ஜோதிடம் வந்து கணிச்சு ஐயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு சாந்தகுமாரி மேடம். ஓகேம்மா, இங்க இருந்து கால் பண்றீங்க? மயிலாடுதுறை. 1 to 48 ஒரு நம்பர் சொல்லுங்கம்மா. 25. ஓகேம்மா, ஐயா கிட்ட பேசலாம் நீங்க.
வணக்கங்கம்மா. ஆமாம், ஒன்றும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வம் அப்படிங்கிறது மொத்தம் ரெண்டு இடத்துல பதிவு இருக்குது. ஒன்று மலை மேலே இருக்கிற பெருமாள், மலை மேலே இருக்கிற சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு சாமி. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டுக்குள்ளே ஒரு ஆண் தெய்வம், குதிரை வாகனத்தோடு சேர்ந்த ஒரு முனீஸ்வரன் ஐயனார் அப்படிங்கிற மாதிரி சாமி ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குமா? உங்கள் சாமி என்னம்மா? சென்னியம்மன் சார். அது பெண் தெய்வம். அது வந்து எந்த இடத்துல இருக்குமா? வயக்காடு காடு மாதிரி இந்த இடத்துல மனிதர்களே இல்லாத இடத்துல ஒரு சாமி இருக்குது உங்களுக்கு? அதே எங்க மாமனார் வீட்டுக்கு, அது கிளறி மாமனார் சொந்த ஊரு, அங்க ஒரு குலதெய்வம். சரிமா, சாமிங்கிறது குலதெய்வங்கிறது மாமனார் வீடுதான் சொல்லிட்டு இருக்குதுமா, அப்பா வீட்டு சாமி வராது, புரிஞ்சுக்கோங்க. இப்ப உங்களோட கேள்வியை சொல்லுவோம். கேள்விக்கு முன்னாடி வந்துட்டுமா, இப்ப உங்களோட நீங்க எந்த ஏரியால இருக்கிறீங்க என்னன்னு எனக்கு தெரியாது. இன்னிலிருந்து 21 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு தங்கம் நீங்க வாங்கியிருக்கிறீங்க, அதாவது அச்சய தீதி வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல. உங்களுக்கு ஆறிடம் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று வந்திருக்கனால தங்கம் வாங்கணும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா வீடு மனை ஏதாவது மாத்தணும் அப்படிங்கிற அமைப்பு இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது கல்யாணம் விசேஷம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். சிகப்பு மஞ்சள் கலர்ல நீங்க ட்ரெஸ் உடுத்திட்டு இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுமா? உங்களுடைய இது என்னம்மா, நீங்க ஏதாவது வாங்கியிருக்கிறீங்களா இப்போ 21 நாள்ல? அடுத்தது மாங்கல்யம், படிப்பு, இந்த மூணு விஷயத்த சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. உங்க கேள்வி என்னம்மா? ஆமா, திருமணம் அப்படிங்கிற விஷயத்த பொறுத்தவரையும் உங்களுக்கு இப்போதைக்கு டைம் சரியில்லை. பொதுவாக வந்து உங்களுடைய பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 7 வாரம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு போட சொல்லுங்கம்மா. ஒரு லாஸ்ட் 7வது வாரம் முடிஞ்சு 8வது வாரம் திருத்தணி இல்லைன்னா திருப்பரங்குன்றத்துக்கு வந்து அழைச்சிட்டு போயிட்டு மாலை சாத்தி தேங்காய் போடச்சு அர்ச்சனை பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு மாலை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்கம்மா, வேண்டிக்கோங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 மாலையாக நான் வந்து வாங்கிட்டு வந்து நான் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன் மாப்பிள்ளையோட அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. கொஞ்சம் திருமணங்கள் தடைப்பட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சரியாகணுங்கிற அமைப்பு தான் இருக்குதுமா, நல்லா இருக்கும், எந்த குறையும் கிடையாதுமா. கொஞ்சம் குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கோங்க. நன்றிமா. இப்போ வந்து 10th 11th 12th எல்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து என்ன படிப்பு வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க பசங்க. சோ எப்படி தேர்ந்தெடுக்கிறது, படிப்பு என்ன படிப்பு தேர்ந்தெடுக்கலாம் ஒரு நபர் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. பொதுவாக அந்த படிப்பு ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாமா கல்வி அப்படிங்கிறது லக்னத்திலேருந்து 2வது இடம் அப்படிங்கிறது ஆரம்ப கல்வி. நம்ம ஜாதகத்தில் ஆரம்ப கல்வி உயர்கல்வின்னு சொல்லிட்டு 2 தான் பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஆரம்ப கல்விங்கிறது 12வது வரையும், உயர்கல்விங்கிறது 4வது இடம். அப்போ உயர்கல்விங்கிறது லக்னத்திலேருந்து 4வது இடம், உதாரணத்துக்கு வந்து தனுசு லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா 4வது இடம் வந்து மீனமாக வரும். அந்த மீன ராசிக்கு அதிபதி குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்துக்கு 8ல போய் மறைஞ்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து டாக்டர் ஆகணும் அந்த மாதிரி எண்ணங்களாக இருக்கும் அவர். ஏன்னா 8வது இடத்துல போய் உச்சமாக இருக்கார் அப்படின்னு. ஆனால் அதை பயங்கர கஷ்டப்பட்டு தான் அதை படிப்பார். அதே இதில் அந்த பாக்கியஸ்தானத்து அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் மாதிரி இருந்துச்சுன்னா சிசரிங் இந்த மாதிரி பண்ணுற ஒரு படிப்பு இல்லைன்னா இந்த மாதிரி. ஆனால் ஆக மொத்தம் அந்த எண்ணங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்தையும் ஜாதகத்தையும் பார்த்து கணிச்சு தான் சொல்ல முடியும். பொதுவாக வந்து படிப்பு ஸ்தானங்கள் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கல்விகாரகனான புதனை வந்து வணங்குறதும், பொதுவாக வந்து எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பக்கத்தில் ஜாதக ஜோசியரை போயிட்டு வந்து அணுகி இவருக்கு என்ன மென்டாலிட்டிக்கு இவர் என்ன இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்கள். ஏன்னா இது டீப்பாக சொல்ல வேண்டிய விஷயம்னால உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் இந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. 4வது இடத்த அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு சொல்ல முடியும். ஜாதகத்துக்கு இந்தந்த லக்னங்கள் இது இதெல்லாம் வரணலாம் அப்படிங்கிற அமைப்பு சொல்லும்போது லென்த்தாக சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜோதிடரை அணுகி அதை பார்த்துக்க வேண்டிய விஷயங்களா இருக்குமா, அந்த மாதிரி சப்ஜெக்ட். ஆனால் இது வாழ்க்கை இவருடைய விஷயம், திசையை திருப்புற ஒரு விஷயம். அதை போய் நம்ம எடுத்தோடனே நீ வந்து இன்ஜினியரிங் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்றது வேண்டாம் அப்படிங்கறது தான். சரியா? அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தனலட்சுமி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? வேலூர் மாவட்டம். சரிங்கம்மா, 1 to 48 ஒரு நம்பர் சொல்லுங்கம்மா. அம்மா 48 ஒரு நம்பர் சொல்லுங்கம்மா. 5 சார். ஒரே நிமிஷம் இல்லைங்க. அம்மா உங்களுடைய பெயர் என்ன சொன்னீங்க? தனலட்சுமி சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ உங்களுடைய குல தெய்வத்தை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லணுங்க. உங்களுக்கு குல தெய்வங்கிறது முருகன், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல் தெய்வம். இந்த மாதிரி ரெண்டு சாமி ரெண்டு தெய்வத்தை கும்பிடணுங்கிற அமைப்பு இருக்கு. உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே பெரிய தண்ணி டேங்கு
சிண்டக்ஸ் டேங்க் இந்த மாதிரி இது இல்லனா நீரோட இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுமா? உங்க வீட்டுக்கு பக்கத்துல நான் சொல்றது இருக்கா? இருக்கு சார். ரைட்டுங்கம்மா. உங்க சாமி பேர் என்னம்மா? முருகன் பேர் இருக்கணும் இல்லனா விருச்சிக ராசி மேஷ ராசி அதுதான் இருக்கணும். கார்த்திகேயன் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? இது எதுக்கு சொல்றேன்னா பெரியபாளையத்து அம்மன் அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வம் கிடையாது, அது ரெண்டாவது சுத்த தெய்வம் தான். உங்களுக்கு முதல் தெய்வம் காடு இந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஆண் தெய்வமா இருக்கு. முருகனை வந்து ரெண்டாவது சுத்த தெய்வமா கும்பிட்டு இருந்திருக்காங்க. பெரியபாளையத்தம்மன் இஷ்ட தெய்வம் தான், சரிங்களா? உங்களுக்கு அந்த தெய்வங்கள் ரெண்டாவது சுத்த தெய்வம் தான், பாத்துக்கோங்க. உங்களுடைய கேள்வியை பொறுத்தவரையும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கேள்விகள், இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போலாமா வரலாமான்னு வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் இத மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுமா? உங்க கேள்வி என்ன? உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை உண்டுமா? இன்னிலிருந்து அதிகபட்சமாக 5 மாத காலகட்டத்துக்கு ஆபரேஷன் போக்குவரத்து இந்த மாதிரி நடக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. ஸ்கின் சம்பந்தப்பட்ட டிசீஸ் இல்லைன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டு. வீட்டுல அந்த நோய் நொடிகள் வரணுங்கிற அமைப்பு இருக்கு. இதுக்கு பரிகாரம் என்ன என்றால் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேளாங்கண்ணி மாதா தெரியுமா? வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு வாங்க. அப்படியே வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு கடல்ல குளிச்சுட்டு முருகனுக்கு பால அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. உங்க நோய் நொடிகள் சுத்தமாக குணமாயிரும், நல்லதே நடக்குமா? அழைத்ததற்கு நன்றி. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சாந்தி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நினைக்காதீங்க. உங்க வீட்டுக்காரர் இருக்காரம்மா? ஒரு ஏழை பெண்ணுக்கு மாங்கலியம் தர வேண்டும் அப்படிங்கறது நீங்கள் செய்த கரும வினையில் இருக்கப்படும் ஒரு சொல்லுமா? அதாவது போன ஜென்மத்தில் ஒரு மாங்கலியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்குது, அதனால ஒரு ஏழை பெண்ணுக்கு மாங்கலியம் வந்து செஞ்சு தரதா நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிங்க, அப்ப நல்லா இருக்கும். இப்ப வாங்க உங்களுடைய கேள்விக்கு. உங்க கேள்வி என்னம்மா? அதான் சாமி, நான் ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்றேன், டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கல. சரிம்மா. பையன் வந்து ஒழுங்கா இப்ப படிக்க மாட்டேங்கிறான். சரிம்மா. இப்ப உங்களுடைய விஷயத்தை பொறுத்தவரையுமா ஒரு இதுக்கு சொல்லிடுவோம், அதாவது டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது விஷயத்தை பொறுத்தவரையில் லக்னத்துக்கு 10 இடம் வந்து நீசமாய் கிடக்கிறார். புதன் வந்து வதன மீனாட்சி அம்மன் இல்லைனா திருவன்காடு அப்படிங்கிற ரெண்டு ஸ்தலத்துக்கு ஒரு டைம் வச்சு போயிட்டு வாங்க. ராஜ அலங்கார முருகன் போட்டோவை வீட்டில் வச்சு டெய்லியும் வணங்கிட்டு கந்த சஷ்டிக்கு படிச்சுட்டு வாங்க. எண்ணி 48 நாளுக்குள்ள உங்களுக்கு மாற்றம் வருமா, சரிங்களா? பையனை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இருக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி இருந்துக்கிறது, ஹாஸ்டல் இந்த மாதிரி வெளியில் இருந்துக்கிறது நல்லதுமா? அவருக்கு ஒரு மொட்டை அடிக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கனால திருச்செந்தூர் முருகன் இல்லைனா ஆறுபடை வீட்டில் ஏதாவது ஒரு முருகனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து பண்ணுங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். குலதெய்வ வழிபாடு சாலச் சிறந்தது. நன்றிம்மா. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஓகே சார், இப்ப பாத்தீங்கன்னா வந்து கல்வி பத்தி சொல்லிட்டீங்க, அந்த மகா மந்திரத்தை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சரிம்மா. இப்ப மகா மந்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையான மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த சாமிக்கு இது மாதிரி மந்திரங்கள், காயத்ரி மந்திரம், அபிராமி அந்தாதி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிவபுராணம், கோளாறு பதிகம் அப்படின்னு நிறைய இருக்கு. இதெல்லாம் என்ன சப்ஜெக்ட், இதெல்லாம் எதை நோக்கி போகுது, அதை சொன்னோன்னே எப்படி இதாகுது அப்படிங்கிற விஷயத்த ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லணும்.
ஃபர்ஸ்ட் மந்திரங்கள் உபதேசங்கள் பண்றது வந்துட்டு எப்படி இருக்கணும்னா, ஆத்மசுத்தின்னு சொல்ற உடல் அளவுல நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா தெளிவா இருக்கணும், மனதளவுலையும் தெளிவா இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது உடல் சுத்தி அப்படிங்கிறது நல்லா நீராடிட்டு மனசார வந்துட்டு பாத்தீங்கன்னா தாய் தந்தை காலடியில கால் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதை ஆரம்பிக்கணும். மந்திரங்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கோயில் ஆறு இந்த மாதிரி இடத்துல இருந்து உபவாசம் பண்ணுறது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஒன்று, மந்திரங்கிறது வந்து எப்படி ஆரம்பித்து பண்ணணும் அப்படின்னா, அடிவயத்திலிருந்து இப்போ ஓம்னு சொல்கிறோம் அப்படின்னா ஓ ஆ இம் அப்படிங்கிறத முடிக்கணும். ஸோ இங்கே போய் சிரசுலேருந்து முடிக்கிற மாதிரி சொல்லணும். அது மாதிரி ஒவ்வொரு மந்திரத்தையும் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு அபிராமி அந்தாதின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வோடைய அப்படிங்கிறது ஒரு வகையான இது. அந்த இதை எப்படி நம்ம பாராயணம் பண்ணணும் அப்படின்னா, உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வோடையோர் அப்படின்னு இங்கே முடிச்சுட்டு மறுபடியும் இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஆக்டிவேட், நம்ம உடலில் இருக்கிற சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகி அது என்ன விஷயத்துக்காக பண்ணோமோ இம்மிடியேட்டாக அது சக்ஸஸ் ஆகுங்கிறது ஒன்று. நம்மளுடைய மகா மந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நிகழ்ச்சியில் நிறைய அடுத்தடுத்த வாரம் நிறைய மந்திரங்கள் சொல்ல போகிறோம். முதல் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போது ஓம் ஐம் கிளீம் சௌ சௌ கிளீம் ஐம் அப்படிங்கிறது எல்லாத்தாலையும் சொல்ல முடியாது. ஓம் ரீங் மகா ஓம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே போற்றி அப்படிங்கிற விஷயத்தை எல்லாரும் சொல்லலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்குன்னு மந்திரங்கள் அப்படிங்கிறது நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஓம் ஸ்ரீ மகா ராஜ கணபதியே போற்றி, அவ்வளோதான். ஓம் ஸ்ரீ மகா ராஜ கணபதியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு விநாயகருடைய சிலை, விநாயகரை பிடிச்சி வச்சு மஞ்சளில் பிடிச்சி வச்சு இந்த மாதிரி விஷயங்கள் 48 நாளைக்கு இதை சொல்லி 108 டைம் வந்துட்டு அதை வந்து முறியேற்றணும் அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் 48 நாளுக்குள்ளே தீரும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மையுமா. அது மாதிரி ஒரு அற்புதமான மந்திரம் கணபதியிலிருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு வாரமும் நான் ஒரு மந்திரம் சொல்லலாம். சரிங்க சார், நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. பேரு ரம்யா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் திருச்சி. சரிங்கம்மா, 1 ல இருந்து 48 க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கம்மா. 18. ஓகேம்மா, ஐயா கிட்ட பேசுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க ஊர்க்காரர் நான் தான். என்னை பாத்துக்கிங்களா? புரியல. என்னை பாத்துக்கிட்டீங்களா? உங்க ஊர்க்காரர் தான்மா நானு. உங்க ஊர்க்காரங்களா? இல்லைங்க சார். சரிம்மா, ஓகேம்மா. இப்போ உங்களுடைய பேர் வந்து ரம்யான்னு சொல்லிட்டீங்கம்மா. உங்களுடைய அம்மா பேர் வந்து லக்ஷ்மி அப்படின்னு மாதிரி முடிகிற மாதிரி ஒரு பேர் இருக்கணும், இல்லைன்னா ஆமாம் அது மாதிரி இருக்கும். உங்கள் அம்மா பேர் லக்ஷ்மி தாங்க. ஆமாம், அது மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கேள்வி சொல்கிறதுக்கு முன்னாடி, உங்களுடைய குலதெய்வங்கிறது பெண் தெய்வம், கூட வந்து மதுரைவரம் கருப்பணசாமி அப்படிங்கிற மாதிரி காவல் தெய்வம் இருக்கணும். இந்த மணப்பாறை பக்கத்தில் வந்து பெரிய காண்டி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா, அது மாதிரி உங்களுடைய சாமி வந்து ஒரு சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் போய் ஆண் தெய்வத்தை கும்பிடணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குமா? உங்க சாமி என்னம்மா? சரி, அது ரெண்டு இடத்துல கோயில் இருக்கு, பாத்துக்கோங்க. உங்களோட கேள்வி என்னம்னு சொல்லுங்கம்மா. சார், என்னோட மேரேஜ் லைஃப் வந்து பிரச்சனையா இருக்குங்க சார். சரிம்மா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம். ஆமா, நான் சொல்லிடுறேம்மா. உங்களுடைய மேரேஜ் அப்படிங்கிற விஷயங்கள் நடந்துருச்சா, இன்னுமே நடக்கணும் அப்படிங்கிறது கேக்குறீங்களாம்மா? நடந்துருச்சு. ரைட்டுங்கம்மா, இனிமே நான் சொல்றேன் இருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா S6MK பேர் வந்துச்சு அப்படின்னா இந்த மேரேஜ் உங்களுக்கு செல்லாது. ஆமாம், செல்லாது. அதனால் இந்த மாங்கல்யம் தங்காது, நல்லா இருக்காது. ஒன்று, அடுத்த விஷயம், இதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்கிறத 1000 பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மன வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு S6MK பேர் வர்றது நல்லா இருக்காது அப்படிங்கிற அமைப்பு. அப்போ ஏதோ ஒரு குத்தங்கள் குறைகள் உண்டு அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போ இந்த மன வாழ்க்கையை நீங்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னான்னு பார்த்து பார்க்கணும். அவருக்கு தார தோஷம் மிக மிஞ்சி இருக்குது. எப்படி அப்படின்னா, 1-2 திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. ஒரு வாழை மரத்துக்கு தாலி சொல்லுங்கம்மா. கொஞ்சம் விட்டு புடிங்க. ஒரு 3 காலகட்டத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும். என்னைய வந்து கரூர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ஆபீஸ் இருக்குமா, நீங்க அங்க வந்து நேர்ல சந்திங்க, நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கனால உங்களுடைய வாழ்க்கையை எப்படி திசை திருப்பலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க, உங்களால கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்குமா, கவலைப்படாதீங்க. சரிங்களா? அழைத்ததற்கு நன்றி. சார், இப்ப நிறைய காலர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இப்போ கால் மூலமா நம்ம வந்து எல்லா தீர்வையும் சொல்ல முடியாது. சோ உங்களை நேரடியா வந்து பாக்கணும் அப்படின்னா எப்படி பாக்கலாம், எங்க வந்து பாக்கணும், என்னென்ன பிரச்சனைகளுக்காக உங்களை வந்து பாக்கணும் அப்படிங்கறத சொல்லுங்க. சரிம்மா, பொதுவா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா டிவியில வந்து பேசுறதுக்காக தான் இந்த 48 ஒரு நம்பர் சொல்லி ஒரு ட்ரையல் மாதிரி
நான் வந்து இப்படி பேசுறேன் இப்படி பண்றேன் அப்படிங்கிறதுக்காக. ஆக்சுவலி இது வர்றவங்க எல்லாத்துக்குமே இதை நான் பண்ண போறது கிடையாது. இனி நேரில் வந்து சந்திக்கிறவங்க வந்து பிரசன்ன முறையில் ஜாதகத்தை பாக்குறது அப்படின்னா என்ன அர்த்தம், தாம்பல பிரசனம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு. தாம்பல பிரசனம்னா என்ன, வெத்தலை எலுமிச்சம்பழம் பூவு பத்தி என்ன இந்த அஞ்சு பொருள் வாங்கிட்டு வந்து அந்த வெத்தலையில வந்து சாமி கும்பிட்டு வெத்தலையில் விபூதி போட்டு என்கிட்ட எடுத்து கொடுக்கணும். அவங்க அந்த வெத்தலையை வச்சு எல்லாமே சொல்லிடலாம். இது மாதிரி 100 மடங்கு சக்தி படைச்ச ஒரு பிரசன முறையில சொல்றது. இப்போ எல்லா நேயருக்கும் இந்த இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசன முறையில வெத்தலையை வச்சு சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 48 அவர் சொல்றத நான் சொல்றேன். இந்த 48 பிரசன முறையை சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடியே இந்த உலகத்துக்கு முதல் முதல் கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். இது என்னுடைய குரு கொடுத்த எனக்கு வந்து கொடுத்த ஒரு பாக்கியம். என்னை நேர்ல வந்து சந்திக்கிறவங்க தாம்பல பிரசனம் அப்படிங்கிற முறையில பிரசனத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. கரூர் அப்படிங்கிற ஊர்லயும் சென்னையில் கோயம்பேடுலையும் எனக்கு ஆஃபீஸ் இருக்குமா, வரும்பொழுது ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தோம்னா கண்டிப்பாலுமே பார்க்கலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தீர்வை நம்ம வந்து சொல்கிறோம். கண்டிப்பாக நல்லபடியான ஒரு தீர்வை பார்க்கலாமா. ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்னைக்கு வந்து நம்ம நேயர்களுக்கு பிரசன்ன மூலமா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன்.